வெல்கம் டு ஜெய்சரன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ப்ராசஸரி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு லேட்டஸ்ட்டாக வந்த கலெக்ஷன், பட் நம்ம லேட்டாக அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா இது லாஸ்ட் வீக் தான் லான்ச் ஆச்சு. வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாடாமல்லி கலரில் கீழே உங்களுக்கு இந்த கலர் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பட்டு சாரிக்குரிய லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு யூனிக்கான கலர் மஸ்டர்ட் கலர். அதில் உங்களுக்கு வாடாமல்லி கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த லீஃப் டிசைன் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு ஜரியில் தான் வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டான ஸ்மூத்தான மெட்டீரியல் இது, ரொம்ப சூப்பரான டிசைனும் கூட. ஸோ பார்த்துக்கோங்க, டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதனுடைய கேட்லாக் கூட நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ பாருங்கள், இதனுடைய கேட்லாக் இது தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் சில்கில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் அதில் வந்திருக்கு. உங்களுக்கு ப்ளூ கலரில் அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, ஷிபோரி டிசைன் மாதிரி. இதுதான் பல்லு உங்களுக்கு. இதுதான் ப்ளவுஸ். ப்ளவுஸ் வந்துட்டு ரன்னிங்கில் தான் வருது. இது சாரீ நம்பர் 1, வாடாமல்லி கலர் வித் மஸ்டர்ட் கலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராயல் ப்ராசஸ் சாரியை பீட் பண்ணுற அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான சாஃப்டான மெட்டீரியல். இது சாரீ நம்பர் 1. சாரீ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், வீட்டில் தெரிகிற சேம் க்ரீன் தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர், ரெட்டு வந்து கொஞ்சம் டல்லான ரெட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கலருக்கு கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. இது சாரீ நம்பர் 2. ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. இதனுடைய கேட்லாக் பாருங்கள். இது சாரீ நம்பர் 2. சாரீ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர். இது ரெட்டும் சொல்ல முடியாது, பிங்க்கும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. கீழே பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது. கலர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாஃப்ட் சில்கில் இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் இதில் வந்திருக்கு. தாராளமாக இந்த சாரியை நீங்கள் பார்ட்டி வேருக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி சாரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே. இது சாரீ நம்பர் 3. சாரீ நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ப்ளூ கலர். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ. பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு. நல்லா கிராண்டாகவும் இருக்குது பாருங்கள் சாரீ. என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 725 ருபீஸ். இது இப்போ தான் வந்திருக்கு. இனி போக போக ரேட் குறையுதா என்னன்னு தெரியல, பட் ரேட் கண்டிப்பாக குறைஞ்சது அப்படின்னா இதனுடைய குவாலிட்டியும் கண்டிப்பாக குறையும். ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு ஆர்டர் எடுத்துக்கோங்க. என்னோடய ரேட் அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது இப்போ தான் மார்க்கெட்டில் லான்ச் ஆன டிசைன். ஸோ அதனால் உங்களுக்கு எப்போதுமே நியூ டிசைன் வந்தாலே ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டபுள் லேயர். டபுள் லேயரில் உங்களுக்கு தெரியல, சிங்கிள் லேயரில் உங்களுக்கு தெரியுது. ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. இது சாரீ நம்பர் 4. சாரீ நம்பர் 5 இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் தான், ஒரு லைட் க்ரீனு. பார்த்துக்கோங்க, வீடியோவில் தெரியற சேம் க்ரீன் தான். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரிக்கல் டிசைன் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் இதுவுமே. கீழே பாருங்கள், டவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே பிங்க் கலரில் உங்களுக்கு இப்படி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷனும். இதனுடைய பல்லும் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் உங்களுக்கு பல்லு. நல்லா கலர் கலராக கொடுத்துருக்காங்க. இது லைட் ஆஷ் கலர், இது வந்து பிங்க் கலர், இது க்ரீன் கலர். ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
இதுதான் ப்ளவுஸ். ப்ளவுஸுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தான் ப்ளவுஸ், செம்மையாக இருக்குது ப்ளவுஸு, நல்லா கிராண்டாக இருக்குது. இந்த கேட்லாக் பாருங்கள், ரெட்டு இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் கலந்த கலர். ஏற்கனவே நம்ம இதே கலரில் ஒன்று பார்த்துருக்கோம், சூப்பராக இருக்கும் இந்த கலர்லாம். இந்த கலர்லாம் வந்துட்டு பிளாக்காக இருக்கிறவங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்க யாருனாலும் வேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் இந்த டிசைனில் வந்திருக்கு. ரொம்பவே யூனிக்கான கலர்ஸ் தான் பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கலர்ஸ் தான் அது. டிசைன்ஸும் ரொம்ப அருமையான டிசைன்ஸு. இது சாரீ நம்பர் 6, இந்த கேட்லாக் பார்த்துருங்க. சாரீ நம்பர் 7 பார்க்கலாம். இது சாரீ நம்பர் 7, இது ஒரு க்ரீன் கலர் தான், டிஸ்டம்பர் க்ரீன்லேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீனு, ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த க்ரீனும். இது சாரீ நம்பர் 7. இது சாரீ நம்பர் 8, வேறு பேட்டர்ன். இது நல்லா வீடியோவில் தெரிகிற சேம் ப்ளூ தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேரட் க்ரீனில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது. நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ராயல் ப்ராசஸ் சாரியை பீட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நான் டச் பண்ணி பார்க்குறதுல எனக்கு நல்லாவே தெரியுது, ராயல் ப்ராசஸ் சாரியோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே எனக்கு தெரியுது. இதுதான் உங்களுக்கு பல்லு, இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ். ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த லீஃப் லீஃபாக போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு ப்ளவுஸ். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இது சாரீ நம்பர் 8, இதனுடைய கேட்லாக் பாருங்கள். சாரீ நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர், வீட்டில் வேறு கலர் மாதிரி தெரியுது. ஒரு நல்ல குங்கும பிங்க் கலர் தான். உங்களுக்கு சில்க் சாரீலாம் இந்த கலரில் ரொம்ப அதிகமாகவே வரும், அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் தான் இது. ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் இது. இது சாரீ நம்பர் 9. சாரீ நம்பர் 10 பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், சாரி க்ரீன் கலர், நல்ல ஒரு லீஃப் க்ரீன் தான் இது. கிளாத் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். நான் டச் பண்ணுறதுலேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது 11. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனந்தா ப்ளூ கலர், சாரி ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்களா அந்த ப்ளூ கலர். இந்த கலர் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில்க் சாரியோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், உங்களுக்கு சில்க் சாரிக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து கொஞ்சம் மைல்டான கலராக கொடுத்துருக்காங்க. சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அவைலபிளாக செக் பண்ணி பார்த்துட்டு சார். அதுக்கப்புறம் கூகுள் பே இல்லைன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கன்ஃபார்ம் புக்கிங் அப்படின்னா மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனை விட்டே போயிடுறீங்க. ஸோ புக்கிங் பண்ணுறப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு புக்கிங் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.